இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் இங்கிலாந்துடைய கவுண்டி செலக்ட் லெவன் டீமுக்கும் 3 டே வார்ம் அப் மேட்ச் நடந்துட்டு வருது. இதுல இந்தியன் கிரிக்கெட் டீம் முதல் பேட்டிங் பண்ணாங்க. ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வால், புஜாரா, ஹனுமா விஹாரி எல்லாருமே சீக்கிரமா அவுட் ஆக கே எல் ராகுலும் ரவீந்திர ஜடேஜாவும் டீமை காப்பாத்தினாங்க. கே எல் ராகுல் 101 ரன்களும் ரவீந்திர ஜடேஜா 75 ரன்கள் அடிச்சாங்க. 311 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சாங்க. அப்புறமா கவுண்டி செலக்ட் லெவன் பேட்டிங் பண்ணாங்க. ஹசீப் ஹமீத் ஓப்பனிங் இறங்கி 112 ரன்கள் அடிச்சாரு. இந்த டீம்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த கவுண்டி செலக்ட் லெவன்ல நம்ம வாஷிங்டன் சுந்தர் இருந்தாரு. வாஷிங்டன் சுந்தர் பிளேயிங் லெவன்ல இருந்தாரு. அவரோட விக்கெட்டை நம்ம முகமது சிராஜ் தான் எடுத்திருக்காரு. டே டூல இந்தியாவுடைய போலிங் நல்லாவே இருந்திருக்கு. முக்கியமா முகமது சிராஜ், உமேஷ் யாதவ் மற்றும் பும்ரா. இதுல ஹைலைட்டான விஷயம் பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ் மற்றும் முகமது சிராஜ் தான். முகமது சிராஜ் தன்னோட ஸ்பெல் முழுக்கவே நல்லா தான் போட்டாரு. முகமது சிராஜ் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஷார்ட் பால் போட்டாரு. அந்த பால ஃபேஸ் பண்ண வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஷாட் அடிச்சாரு. எதிர்பார்க்காத வகையில அது எட்ஜ் ஆகி செகண்ட் ஸ்லிப்ல இருக்கிற ரோஹித் சர்மா கிட்ட கேட்சா போயிடுச்சு. வாஷிங்டன் சுந்தர் ஒரு ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி இன்னொரு பிளேயரான ஜாக் கேர்சன் போல்ட் ஆகினாரு முகமது சிராஜ். முகமது சிராஜ் ஒரு பக்கம் நல்லா போட்டாருன்னா இன்னொரு பக்கம் உமேஷ் யாதவ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. இந்த கேம்ல மட்டும் அவர் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து ஜாக் லிப்பின்னு ஒருத்தவரை 9th ஓவர் அவுட் ஆகினாரு. இன்ஸ்விங்கரா போட்ட பால ஜாக் லிப்பியால கணிக்க முடியல, அவர் போல்ட் ஆயிட்டாரு. அதே மாதிரி கேப்டன் வில் ரோட்ஸுக்கு அவர் ஸ்டெம்புக்கு நேரம் ஒரு பால் போட்டாரு. ரோட்ஸால அந்த பந்தை கணிக்க முடியாம ஆஃப் ஸ்டம்பு காலியாயிடுச்சு. 11 ரன்கள் வெளியேறிட்டாரு. அப்புறமா ரொம்ப நேரம் பார்ட்னர்ஷிப் போட்ட லிண்டன் ஜேம்ஸோட விக்கெட்டையும் உமேஷ் யாதவ் தான் எடுத்தாரு. உமேஷ் யாதவ் 3 for 22, முகமது சிராஜ் 2 for 32 விக்கெட் எடுத்திருக்காங்க. அப்புறமா நம்ம பும்ரா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல பும்ரா விக்கெட்டே எடுக்காம இருந்தாரு. ஆனா இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல பும்ரா நல்லா போட்டாரு. முக்கியமான ஒரு டாப் ஆர்டர் விக்கெட் எடுத்தாரு. ஸோ இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல இந்தியாவுடைய பேஸ் போலர்ஸ் யாரை இருக்க போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். இந்த மேட்ச்ல உமேஷ் யாதவ், பும்ரா, முகமது சிராஜ் மற்றும் ஷர்துல் தக்கர் விளையாட்டாங்க. இங்கிலாந்துக்கு எதிராக எந்த இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ் விளையாடலான்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.